அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சி ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 11 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அடிஷன். இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ப்ளஸ் சிம்பிள் தான் அடிஷனுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். முதல்ல ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணிப்போம். லெசன் 11 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அடிஷன், அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோடு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிடுச்சு. அடிஷன் வந்து இன்டீஜர்லேயும் பண்ணலாம், ஃப்ளோட்லேயும் பண்ணலாம். முதல்ல இன்டீஜரில் பார்ப்போம். நியூ ஃபைலில் இன்டீஜர் மைனஸ் அடிஷன் டாட் சி. முதல்ல ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிப்போம். மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். நம்மளுக்கு அடிஷன் பண்ணணும்னா ரெண்டு வேரியபிள் தேவை, இன்ட் ஏ கமா பி. இன்டீஜர் டேட்டா டைப்பில் இப்போ ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ புட்ஸில் என்டர் ஏ வேல்யூன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷன் போடணுன்னு அவசியம் இல்லை. புட்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுவே நியூ லைன் ஆட் பண்ணிவிடும். ஸ்கேன்எஃப்ல டபுள் குயிட்ஸில் பர்சன்டேஜ் டி போட்டுக்கோங்க. டபுள் குயிட்ஸ் அந்த க்ளோசிங் டபுள் குயிட்ஸ் பக்கத்தில் வந்து கமா ஆம்பர்சண்ட் ஏன்னு கொடுக்கணும். அப்போ தான் இன்புட் வாங்கி கரெக்டாக அந்த ஏல ஸ்டோர் பண்ணும். இதே மாதிரி பிக்கும் டைப் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை வந்து நம்ம ரெண்டு விதமாக காட்டலாம். ஒன்று வந்து டைரக்ட் ரிசல்ட், இப்போ பிரிண்ட் ஆஃப்ல பர்சன்டேஜ் டின்னு போட்டுக்கோங்க. கமா போட்டு ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏல ஒரு நம்பர் இருக்கும், பியில் ஒரு நம்பர் இருக்குமா, அது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணால் ஒரு ரிசல்ட் வரும். அது என்னது, இன்டீஜர் தான். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணோம். இப்போ அடிஷன் நடக்குது இல்லை, இது எங்கேயுமே இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணாமல் அட் அ டைமில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்படி பண்ணிச்சுன்னா அது டைரக்ட் ரிசல்ட். முதல்ல இந்த ரிசல்ட்டை பார்த்துருவோம். சேவ் பண்ணிப்போம். திரும்ப ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போங்க. இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிசிசி இன்டீஜர் அடிஷன்னு நாம் ஒரு சி ஃபைல் க்ரியேட் பண்ணோம்ல, அதை டைப் பண்ணுங்கள். மைனஸ் ஓ, ஜீரோ கிடையாது, ஓ இன்டீஜர் அடிஷன் மைனஸ் ஆப்னு அவுட்புட் நேம் வச்சுப்போம். கம்பைல் ஆயிடுச்சு, அதனால தான் அடுத்த ப்ராம்ப்ட் வந்திருக்கு. இன்டீஜர் அடிஷன் ஆப், இதுதான் அவுட்புட் ஃபைல் நேம். என்ட்ரு கொடுங்க. இப்போது ஏல வந்து ரெண்டுன்னு கொடுங்க, பிலேயும் ரெண்டுன்னு கொடுங்க. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 4. கரெக்டாக வந்திருக்கா? திரும்ப விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போங்க. இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் எனக்கு தேவையில்லை, அதனால் இப்போ அதை கமெண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ரெண்டாவது டைப் வந்து என்னென்னா ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறது.
result nu or variable create pananom. Ipo result equal to a plus b. இப்படி பண்ணீங்கனா என்ன ஆகும்னா இன்புட் வாங்குனதுக்கு அப்புறம் அடிஷன் ஆகும். அது அடிஷன் ஆகும்போது ஒரு நம்பர் வருது இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடும். இப்போ நம்ம ரிசல்ட் வேரியபிளை எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியதான். பிரிண்டஃப்ல பர்சன்டேஜ் டி கமா ரிசல்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். சேவ் பண்ணிப்போம். திரும்ப கமெண்ட் ப்ராம்ப்ட் வாங்க, அப்பியாரை கொடுங்க, திரும்ப அப்பியாரை கொடுங்க. ரீசன்ட் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா வரும். இப்போ திரும்ப கம்பைல் பண்ணிட்டு தான் நம்ம ரன் பண்ணணும். இப்போ கம்பைல் ஆகிடுச்சு, திரும்ப ரன் பண்ணுவோம். அப்பியாரோ டவுன் ஏரோ ரெண்டுமே கொடுக்கலாம், ரீசன்ட் கமெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே வரும். இப்போது இன்டீஜர் அடிஷன் அப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரெண்டுன்னு கொடுப்போம், திரும்ப ரெண்டுன்னு கொடுப்போம், திரும்ப நாலுன்னு கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஃப்ளோட்டில் எப்படி பண்ணுறதுனா, இந்த கோடை ஒரு குறிப்பிட்ட லைனை மாற்றினா மட்டும் போதும். அப்போ என்ன பண்ணலாம், இதையே ஒரு காப்பி எடுத்துக்கலாமா? இந்த இன்டீஜர் அடிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் போங்க, சேவ் அஸில் போய் இன்டீஜர் அடிஷனை எடுத்துகிட்டு ஃப்ளோட் அடிஷன்னு ரீநேம் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணணும், இன்டீஜர் வேரியபிள் டிக்ளரேஷனாக ஃப்ளோட்டாக மாற்றணும். மற்ற எல்லா கோடும் சேம் தான். இன்ட்டு ஏபின்னு இருக்குல்ல, அதை வந்து ஃப்ளோட்டுன்னு மாற்றிக்கங்க. இன்ட்டு ரிசல்ட் இருக்குல்ல, அதையும் ஃப்ளோட்டுன்னு மாற்றிக்கங்க. அப்புறம் என்டர் ஏ வேல்யூ இருக்குல்ல, இதெல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்ல. ஆனால் ஸ்கேன்எஃப்ல பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருக்கோமா, இது வந்து இன்டீஜருக்கு யூஸ் பண்ணுற ஃபார்மட் ஸ்ட்ரிங். ஃப்ளோட்டுக்கு வந்து பர்சன்டேஜ் எஃப் போடணும். ஆனால் இந்த ஆம்பர்சன்ட்லாம் ஃப்ளோட்டுக்கும் வரும் தான், இது எதுவும் மாற்றாதீங்க. இதே மாதிரி பிலையும் பர்சன்டேஜ் டி எடுத்துகிட்டு எஃப்னு போட்டுக்கோங்க. முதல்ல டைரக்ட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கப்புறம் நாம் ஸ்டோர் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். சேவ் பண்ணிப்போம். டைரக்ட் ரிசல்ட்டில் வந்து பர்சன்டேஜ் டின்னு இருக்கு பாருங்கள், எஃப்னு மாற்றிக்கங்க. சேவ் பண்ணுங்கள். இப்போது சிஎல்எஸ்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடும். ஜிசிசி ஃப்ளோட் அடிஷன் டாட் சி மைனஸ் ஓ ஃப்ளோட் அடிஷன் ஆப். கரெக்டாக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போது ரன் பண்ணுவோம். டூ பாயிண்ட் ஜீரோ 4.0 கரெக்டாக தான் வந்திருக்கு. இந்த ஜீரோஸை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல டைரக்ட் ரிசல்ட், அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பர்சன்டேஜ் டாட்டு 2F கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த டாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஜீரோ வரும். நம்மளுக்கு ரெண்டு ஜீரோ தேவையில்லை, ஒரு ஜீரோ தான் வேணும்னா பர்சன்டேஜ் டாட்டு 1F கொடுங்க. இப்போ போய் திரும்ப ரிசல்ட்டு பார்ப்போம். அப்பியரை கொடுங்க, திரும்ப கம்பைல் பண்ணுவோம். ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். டூ பாயிண்ட் ஜீரோ. இப்போது ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த பிரிண்டஃபில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டின்னு இருக்குது, இதை எடுத்துகிட்டு பர்சன்டேஜ் டாட் 2F மாற்றிக்கங்க. சேவ் பண்ணுங்கள். திரும்ப ரன் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல கம்பைல் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். 2.0. நான் பர்சன்டேஜ் டாட் 2F கொடுத்துட்டேன், ஆனால் ரிசல்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு, 4.0 தான்.
அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் அடிஷன் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், பார்க்க தான் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.